வணக்கம் மக்களே, நிஃப்டி நேற்று 310 பாயிண்ட்ஸ் குறைஞ்சி 23,995 முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் என்னவாக இருக்கலான்னா 23,350, அடுத்து 23,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி இப்போ நிஃப்டி குறையிறதுனால மிட்கேப், ஸ்மால் கேப் இதெல்லாம் கூட அடுத்தடுத்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியும் நெகட்டிவில் தான் முடிச்சிருக்காங்க. இப்போது புதுசாக மார்க்கெட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறவங்க இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு 23,000 அந்த லெவல்லாம் ரீச் ஆகும்போது அவங்கவுங்க வாட்ச் லிஸ்டில் இருக்க பங்குகளை வந்து வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் அடுத்தடுத்து மேலே நிஃப்டி போகும்போது அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ அக்யூமுலேட் பண்ணுறவங்க ஆல்ரெடி இருக்கவங்க வந்து அவங்கவுங்களோட ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பாட்டம் ரேஞ்சுக்கு கிடைக்கும் போது இந்தந்த 23,000 லெவலெல்லாம் ரீச் ஆகும்போது வந்து நல்ல வாய்ப்பாக கருதி அடுத்த அக்யூமுலேஷன் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பூனாவாலா ஃபின்கார்ப், இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து ஸ்விங்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த லெவல்லிருந்து அடுத்தடுத்த லெவல்ஸான 405, 455 இந்த ரேஞ்ச் எல்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வால்யூமும் நல்லா அதிகமாக இருக்குது. அடுத்து ஈஸ்மைட்ரிப், இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 33.25. இதில் ரீசெண்டாக போனஸ் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணலை. இதுலேயும் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதில் ஒரு ஷார்ட் டேர்ம் கெயின்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவல்ஸான 37, 38 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் வந்து வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 445. இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் வந்து 2% வந்து அதிகமாக இருக்குது. இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 4,450 crores. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 472 crores இந்த குவார்ட்டரில். இது வந்து இயர் ஆன் இயர் 5% வந்து டவுன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 14% வந்து டவுன் ஆகிருக்கு இந்த செப்டம்பர் குவார்ட்டரில், 233 crores. இபிஎஸ் 2.72 ரூபீஸாக இருக்குது. இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு வந்து நல்ல ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு இருக்க ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு 410 அந்த மாதிரி ரேஞ்சும் அதுக்கு கீழேயும் வரும்போது வந்து கன்சிடர் பண்ணால் லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இன்றைக்கான ஸ்டாக் அனாலிசிஸில் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா creditaccessgrameen லிமிடெட். இது வந்து ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கார்பரேஷன். இது வந்து ரூரலில் இருக்க விமன்ஸ்க்காக ஃபினான்ஸ் லென்ட் பண்ணுற கம்பெனி. இப்போ இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 15,254 crores. ஸ்டாக் பிஇ பார்த்திங்கன்னா 11.4 இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பிஇ 22.2. ஸ்டாக் பிஇ வந்து கம்மியாக தான் இருக்குது இண்டஸ்ட்ரியல் பிஇ விட. ஆர்ஓசிஇ 14.8%, ஆர்ஓஇ 24.8%. ரெண்டுமே வந்து நல்ல டீசென்ட் வேல்யூவேஷன். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 66.5, நல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங். டெப் டு ஈக்விட்டி 2.74. இது வந்து ஒரு ஃபினான்ஸ் லெண்டிங் கம்பெனிக்கு, அதனால் டெப் டு ஈக்விட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 9.57. இவங்க கிட்டத்தட்ட வந்து 52-week லோவான 911 அந்த ரேஞ்சுக்கு கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. புக் வேல்யூ 438, ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 2.18. இது ஓகேவான லெவல் தான். அடுத்து டிவிடெண்ட் ஈல்ட் 1.04% தராங்க. ஃபேஸ் வேல்யூ 10, பெக் ரேஷியோ 0.33, இன்ட்ரென்சிக் வேல்யூ 1560. இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து கரண்ட் ப்ரைஸை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இப்போ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் வந்து அதிகமாக இருக்குது. 1,453 crores வந்து இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் இருக்குது. அடுத்து நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 186 தாங்க வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து இபிஎஸ் வந்து 11.67 வந்து குறைஞ்சிருச்சு. இதுவே வந்து ஜூன் குவார்ட்டரில் வந்து 24.95 இருந்திருக்கு. என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர் ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் என்பிஏங்கிறது வந்து கம்மி தான் ஆகணும். இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். இப்போ மைக்ரோ ஃபினான்ஸ் எல்லாமே வந்து நல்ல ப்ரெஷரில் இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு பாட்டம் ஃபிஷ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக அது ஒரு ரிவர்சல் கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து நல்ல அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்க வந்து இவங்களோட 52-week ஹையிலிருந்து கிட்டத்தட்ட வந்து 47.5% கிட்டே வந்து குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் என்னவாக இருக்கலான்னா 900, 860, 835 இந்த ரேஞ்செல்லாம் இருக்குது. அடுத்தடுத்து குறைய குறைய வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல வேல்யூவேஷனாக இருக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த காணொலியில் காண்பித்த எல்லா பங்குகளும் உதாரணத்துக்காக மட்டும்தான், எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற வீடியோ கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கு பங்கு சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம், இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஓன் அனலைசஸில் ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிக்கலாம். நன்றி.